मेरे आवरुं तुलयुं केडग मानव நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வந்திருக்கிறவங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கின்றேன். இந்த நேரத்தில் நாம் எல்லாருமாக எழுந்து நின்று விசுவாச அறிக்கை செய்வோம். கர்த்தர் நம்முடைய அறிக்கையின்படி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. விசுவாச அறிக்கை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய தேவனாகவும் என்னுடைய இரட்சகராகவும் நான் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் உற்பவிக்கப்பட்டு கன்னி மரியாளிடத்தில் பிறந்து சிலுவையில் நமக்காக பாடுபட்டு மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு சென்றார் என்றும் அவர் சீக்கிரமாக மீண்டும் வரப்போகிறார் என்றும்
நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய எல்லா ஆராதனைக்கு பாத்திரரும் என் வாழ்வின் வழிகாட்டியுமாகிய பரிசுத்தாவியாகிய தேவனை நான் விசுவாசிக்கிறேன். தேவ பிள்ளைகளாகிய பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தையும் உண்மையாய் தேவனுக்கு கொடுப்பதையும் திருச்சபையிலே தேவ பணி செய்வதையும் நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த வேதம் பிழையற்ற பரிபூர்ணமான தேவனுடைய வார்த்தை என்று நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்கின்றதோ அதுவே என் அடையாளம். பரிசுத்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்கின்றதோ அவைகளை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். பரிசுத்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்கின்றதோ அவைகள் என்னால் செய்து முடிக்க முடியும். இந்நாளில் என்னுடைய ஆவிக்குரிய குடும்பத்துடன் தேவனுடைய வார்த்தையை நான் கவனிக்கையில் ஜெயமுள்ள வாழ்விற்காக நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். நான் சுகம் பெற்றேன். நான் அபிஷேகம் பெற்றேன் என்று விசுவாசிக்கிறேன். நான் இனி ஒருபோதும் முன்பு போல இருப்பதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் சொல்லுங்க ஆமேன், அல்லேலூயா. நாம் எல்லாரும் உட்காருவோம். இந்த நல்ல நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மறுபடியுமாக நாம் சேர்ந்து அவரை துதிக்க அவருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நல்ல தருணத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு வாக்குத்தத்த வசனத்தை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. இந்த வாரம் முழுவதுமாக, இந்த மாதம் முழுவதுமாக இந்த வசனத்தை நாம் கையில் பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு முன் செல்ல தேவன் கிருபை கொடுப்பாராக. செப்பனையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:14-15 வசனங்களை நாம் வாசிக்கப் போகிறோம். செப்பனையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:14-15 வசனங்கள். சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கிடைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மேன்மையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இதற்கு முன்பதாக நடந்த சம்பவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பல தவறுகள் செய்து அவர்கள் மேல் தேவனுடைய கோபம் அதிகமாயிடுச்சு. ஆகவே தேவன் அவர்களை அழிக்கவும் அவர்களை வாதிக்கவும் தொடங்கினார். அப்பொழுது அவர்களிலே ஒரு சிறு கூட்டத்தார் மாத்திரம் தங்களை திருத்தி கொண்டார்கள். திருத்தி கொள்ளும் பொழுது அந்த சிறு கூட்டத்தாருக்கு மாத்திரம் தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நல்ல கவனிங்க, எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்கள் தான், எல்லாருமே கூட வந்துட்டு தவறு செய்தாங்க. ஆனால் எல்லாருமே திருந்தினாங்கன்னா இல்லை, ஒரு சிறிய கூட்டத்தார் மாத்திரம் திருந்தினார்கள். அவர்களை பார்த்து தேவன் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் இனி அழ வேண்டாம், கம்பீரித்து பாடுங்கள் என்று சொல்கிறார். இவ்வளவு நாட்கள் உங்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் இருந்துச்சு, பலவிதமான பாடுகள் இருந்தது, வேதனைகள் இருந்துச்சு, ஆகவே நீங்கள் அழுது கொண்டிருந்தீங்க. இதற்கு மேல் நீங்கள் அழ வேண்டாம், கம்பீரித்து பாடுங்கள் என்று சொல்கிறார். இஸ்ரவேலரே நீங்கள் துவண்டு போய் உட்கார வேண்டாம், ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்கிறார். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. நீ அழ வேண்டாம், கம்பீரித்து பாடு, சந்தோஷமா இரு, முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. காரணம் என்ன தெரியுமா? இவ்வளவு நாட்கள் உன் மேல் ஒரு பெரிய தண்டனை இருந்துச்சு, அந்த கோபத்தை அந்த ஆக்கினையை கர்த்தர் உன்னை விட்டு அகற்றி விட்டார். இவ்வளவு நாள் நீ ஒரு தவறு செய்ததுனால உன் மேல தேவன் ஒரு பெரிய ஆக்கினை வச்சிருந்தார், தண்டனை வச்சிருந்தார். நீ வாதிக்கப்பட்டாய், இப்பொழுது நீ திருந்தினபடினாலே அந்த ஆக்கினையை கர்த்தர் உன்னை விட்டு அகற்றினார். உன்மேல் சத்துருக்கள் வந்து கொண்டிருந்தார்கள், அவர்களை கர்த்தர் விளக்கினார். ஆகவே நீ மகிழ்ந்து களிகூறு என்று சொல்லிட்டு கடைசியாக ஒரு வசனத்தை வாக்குத்தத்தமாக அவர்கள் கொடுக்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் என்னோடு பேசினார். இதை தான் இந்த நாளிலே நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். கர்த்தர் நம்மையும் பார்த்து சொல்கிறார், ஒருவேளை இத்தனை நாட்கள் நாம் ஏதாகிலும் பிழை செய்து தவறு செய்ததுனாலே நமக்கு பலவிதமான கஷ்டங்கள் பாடுகள் வந்திருக்கலாம், சத்துருக்கள் நம்மேல் எழும்பி இருக்கலாம்.
இப்பொழுது நாம் மனம் திரும்பி மறுபடியும் தேவனிடத்தில் வரும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ அழ வேண்டாம், கம்பீரித்து பாடு, மகிழ்ந்து களிக்குறு, முழு இருதயத்தோடு நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. காரணம், கர்த்தர் உன்மேல் இருக்கிற ஆக்னியை எடுத்து விட்டார், கர்த்தரனுடைய சத்ருக்களை மாற்றி விட்டார், அவர்களை அகற்றி விட்டார், துரத்தி விட்டார். கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் ராஜா உங்கள் நடுவே இருப்பார், இனி நீ தீங்கை காண மாட்டாய். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுவே, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். விசுவாசிக்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இது ஒரு மாபெரும் வாக்குத்தத்தம். எப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவில் இருப்பாரோ அப்பொழுது நாம் தீங்கை காண மாட்டோம். அப்போ உலகத்திலே தீங்கு இருக்கிறது, பயங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, ஆபத்து இருக்கிறது. ஆனால் அவைகளை எப்பொழுது நாம் காணாமல் பாதுகாப்பாக இருக்க முடியும் தெரியுமா? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கும் பொழுதுதான் நாம் இனிமேல் தீங்கை காண மாட்டோம் என்று வேதம் சொல்கிறது. தேவன் எப்பொழுதுமே கூட வந்துட்டு சேனைகளின் கர்த்தர் அவ்விதமாக சொல்லி கொண்டிருப்பார், பல நாமங்கள் உண்டு. ஆனால் இஸ்ரவேலின் ராஜா என்று பொதுவாக பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மாத்திரம்தான் தேவன் தன்னை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சாமுவேல் காலகட்டத்துக்கு பிற்பாடு தேவன் அதிகமாக தன்னை இஸ்ரவேலின் ராஜா என்று எங்கும் கூட சொல்லிக்கொள்ளலை. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் கொண்டு வரும் பொழுது தேவனே ஒரு ராஜாவாக இருந்து அவர்களை வழிநடத்தினார். தேவன் ராஜாவாக இருந்தார், மோசேவை கொண்டு யோசுவாவை கொண்டு அவர்களை வழிநடத்தினார். ஆனால் சாமுவேல் காலகட்டம் வரும் பொழுது ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, எங்களுக்கு தேவன் ராஜாவாக இருக்க வேண்டாம், மனிதன் ஒருவன் எங்களை ஆளுகை செய்தால் போதும் என்று மனிதர்களுக்குள்ளே ஒரு ராஜாவை அவர்களுக்கு என்று ஏற்படுத்தி கொண்டார்கள். அதற்கு பிற்பாடு தேவன் தன்னை இஸ்ரவேலின் ராஜா என்று எங்கும் அழைக்கலை. இஸ்ரவேலர்களின் தேவன் அழைத்தாரே தவிர இஸ்ரவேலின் ராஜா என்று எங்கும் கூட அழைக்கப்படலை. ஆனால் நீங்கள் மோசேவின் காலகட்டத்தில், யோசுவாவின் காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது தேவன் தன்னை இஸ்ரவேலின் ராஜா என்று தான் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். அவ்விதமாக தன்னை அழைக்க அவர் சந்தோஷப்பட்டார். ஒரே ஒரு பகுதி மாத்திரம் வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 10:42 வாசிக்கும் பொழுது, அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவன், நான் இஸ்ரவேலின் ராஜா என்று தன்னை அவர் தெரியப்படுத்துகிறார். ஆனால் அதற்கு பிற்பாடு அவிதமாக சொல்லவே இல்லை. இந்த நாளிலே நான் உங்கள் சொல்கிறேன், மனிதர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் பொழுது, ராஜாவாக இருந்து வழிநடத்தும் பொழுது அவர்கள் அவ்வப்பொழுதுதான் பாதுகாக்கப்பட்டார்கள். கஷ்டங்களும் பாடுகளும் சந்தோஷமும் கலந்திருந்தது. ஆனால் எப்பொழுது இஸ்ரவேலின் தேவன் அவர்களுக்கு ராஜாவாக இருந்தாரோ அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் கூட அசாத்தியமான காரியங்கள் தான் நடந்துச்சு. இப்பொழுது ஒரு மனுஷன் ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறான் என்றால் அவனால் கொஞ்சம் தான் செய்ய முடியும். ஆனால் தேவனே ஒரு தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிறார் என்றால் அவரால் பெரிய காரியங்கள் செய்ய முடியும். இந்த பகுதிக்கு முன்பதாக இந்த 10 முழுவதுமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவன் அவர்கள் ராஜாவாக இருந்து என்ன செய்தார் தெரியுமா? சத்ருக்கள் அழிப்பதற்காக யோசுவா ஒரு பக்கமாக போராடுகிறான். வானத்திலிருந்து தேவன் கல்மழையை வர்ஷிக்க செய்து ஜனங்களை கொன்றார் என்று நாம் பார்க்கின்றோம். யோசுவா வந்துட்டு சத்ருக்களை கொல்றான். ஆனால் வேதம் சொல்கிறது, யோசுவாவும் ஜனங்களும் சத்ருக்களை கொன்றதை காட்டிலும் கல்மழையினாலே செத்தவர்கள் அதிகம் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த வேதப்பகுதி வாசிக்கும் பொழுது யோசுவாவின் புஸ்தகம் 10:11 இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார், அவர்கள் செத்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். நல்ல கவனிங்க, தேவன் ராஜாவாக இருக்கும் பொழுது என்ன செய்வார் தெரியுமா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தன்னுடைய ஜனங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், தன் ஜனங்களை தேவன் போஷிப்பார். ஒரு மனுஷன் ராஜாவாக இருந்தால் வானத்திலிருந்து கல்மழை கொண்டு வர முடியுமா? முடியாது. அசாத்தியமான முறையிலே வந்துட்டு வெற்றி கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் தேவன் ஒரு தேசத்தினுடைய ராஜாவாக இருந்தால் அவர் அசாத்தியமான காரியங்கள் செய்ய முடியும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கல்மழையை வர்ஷிக்க செய்து பட்டயத்தினால் கொண்டவர்களை காட்டிலும் கல்மழையிலே செத்தவர்கள் அதிகம் என்று பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, இன்னும் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 12:14 வாசிக்கும் பொழுது தேவன் சூரிய சந்திரனை நிறுத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். சூரிய சந்திரன் வந்துட்டு அது அஸ்தமிக்காமல் அவ்விதமாகவே நின்று விட்டது என்று வேதத்தில் வாசிக்கின்றோம்.
அவனமாகவே யோசுவாவுக்கு முன்பதாகிலும் பின்பதாகிலும் ஒரு காலமும் சூரியன் நிற்கவில்லை, நின்று போகவில்லை என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். சூரியன் வந்துட்டு யாருமே தடை செய்ய முடியாது, அது பாட்டு அது சுற்றிக்கிட்டே இருக்கும். பூமி சுற்றுது கரெக்டாக வந்துட்டு அந்த நேரத்துக்கு அஸ்தமிக்கும் உதிக்கும் எல்லாம் பண்ணும். ஆனால் இஸ்ரவேலின் ராஜாவாக தேவன் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? சூரியனையே தேவன் நிறுத்துவார் என்று பார்க்கின்றோம், சந்திரனை தேவன் நிறுத்துவார் என்று நாம் பார்க்கின்றோம், இயற்கை அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் செய்வார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த நாளில் நான் உங்கள் சொல்கிறேன், இஸ்ரவேலின் ராஜாவாக தேவன் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் அசாத்தியமான காரியங்கள் நடக்கும். இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையிலே கூட தேவன் ராஜாவாக இருப்பார் என்றால், நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய ஆளுகை கீழே நீங்கள் இருப்பீர்கள் என்றால், அவர் உங்களுடைய வாழ்க்கையின் ராஜாவாக இருந்தால், யோசுவாவின் காலகட்டத்தில் எவ்விதமாக அசாத்தியமான காரியங்களை தேவன் செய்தாரோ அவனமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில் கூட அசாத்தியமான காரியங்கள் செய்வார். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. நாம் வாசித்த செப்பனியா திருதந்த புஸ்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருப்பார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக தேவன் நம்முடைய ராஜாவாக நம் நடுவில் இருக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். யோசுவாவின் நடுவிலே அவர்கள் வனாந்திர வழியாய் போகும் பொழுது யோசுவாவோடும் ஜனங்களோடும் தேவன் ராஜாவாக அவர்கள் நடுவில் இருந்தபடியினாலே தேவன் அசாத்தியமான முறையில் அவர்களை வழிநடத்தினார். இந்த நாளிலே கூட ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் ராஜாவாக இருக்க வேண்டும், அவருடைய ஆளுமை கீழே நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார், தீங்கு நாம் காணாமல் வழிநடத்தப்படுவோம். ஆனால் யாருடைய வாழ்க்கையில் தேவன் ராஜாவாக இருப்பார், அது ரொம்ப முக்கியமான காரியம். இப்போது நான் வந்துட்டு ஆண்டவரே எனக்கு நீங்கள் ராஜாவாக இருங்க அப்படின்னு சொன்னால் இருந்துருவாரா என்றால், இல்லை. தேவன் நமக்கு ராஜாவாக இருக்கணும்னா அவருடைய ராஜ்யத்தின் கீழே இருக்கிற நமக்கு ஒரு தகுதி இருக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, யாரானாலும் கூட வந்துட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்க முடியாது. அவர் சொல்லுவார், நான் உங்களை ஆள வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு தகுதி இருக்கணும். இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். அந்த வேத பகுதியிலே செப்பனிய திருதர்ச புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது தேவன் ராஜாவாய் இருக்க ஜனங்களுக்குள்ளாக இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன என்பதை குறித்து வாசிக்கின்றோம். 3:13 வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்து கொள்வார்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நான் முன்பதாக சொல்லியிருந்தேன், இஸ்ரவேல் ஜனங்களில் நிறைய பேர் எல்லாருமே தவறு பண்ணாங்க, ஆனால் கொஞ்சம் பேர் தான், மீதியாக இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் தவறு பண்ணலை. அவர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நீங்கள் திருந்தினபடியினால் நான் உங்களுக்கு ராஜாவாக இருப்பேன் என்று சொல்கிறார். அப்போ அவர்கள்கிட்ட இருந்த தகுதி என்ன தெரியுமா? தேவன் சொல்கிறார், எந்த ஒரு மனுஷன் அநியாயம் செய்யாமல் இருக்கிறானோ, எந்த ஒரு மனுஷன் பொய் பேசாமல் இருக்கிறானோ, எந்த மனுஷனுடைய நாவிலே வஞ்சகம் இல்லாமல் இருக்கிறதோ, அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ராஜாவாக இருப்பார். அவர் இருந்தால் அசாத்தியமான காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடைபெறும், அவர்கள் இனி தீங்கை காண மாட்டார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஆண்டவர் யாராவது வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ஒரு பாவி வந்துட்டு, ஆண்டவரே நீ எனக்கு ராஜாவாக இருங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் இருந்துருவார், ஆனால் இல்லை. அவனுக்குள்ளாக ஒரு தகுதி எதிர்பார்க்கிறார், ஒரு குவாலிட்டியான ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்கிறார். நான் உனக்கு ராஜாவாக இருக்கணும்னா உனக்குள்ளாக சில காரியங்கள் தேவை, உனக்குள்ளாக சில மாற்றங்கள் தேவைன்னு எதிர்பார்க்கிறார். அந்த மாற்றங்கள் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளை விசுவாசி அநியாயம் செய்யாமல் இருக்கிறானோ, அநியாயம் செய்கிறவனுக்கு கர்த்தர் ராஜாவாக இருக்க மாட்டார். இப்போ உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒரு அமைச்சர் தவறு செஞ்சால் யாருக்கு இடிக்கும்னா, முதலமைச்சர் இடிக்குமா இடிக்காதா? அந்த கட்சியை பாதிக்குமா இருக்காது? அந்த தேச ஜனங்கள் இப்போ வந்துட்டு மணிப்பூரில் ஒரு பெரிய கலவரம் நடக்குது, ஒரு கூட்டத்தார் மற்ற ஒரு இனத்தாரை அவர்கள் வந்துட்டு துன்புறுத்துகிறார்கள். இப்பொழுது பொதுவாக நாம் என்ன சொல்கிறோம் தெரியுமா? மணிப்பூரிலே ஆட்சி செய்கிற பிஜேபியை நாம் வந்துட்டு வசைப்பாடுகிறோம், திட்டுகிறோம். ஏன் ஜனங்க ஏதாவது ஒன்று பண்ணால் எங்கே வருது? லோக்சபாவில் மோடிக்கு வந்துட்டு பிரச்சனை வருது. ஆமாவா இல்லையா? இதுதான் நடக்குது. அப்போது ஜனங்க ஒருத்தர் ஒன்று தப்பு பண்ணால் அங்கே ராஜாவை பாதிக்குது. அப்போது கர்த்தர் நமக்கு ராஜாவாக இருக்கணும்னா நம்மக்கிட்ட ஒரு தகுதி எதிர்பார்க்கிறார். அந்த தகுதி இல்லைன்னா அப்போது நீ அநியாயம் பண்ணுறேன்னா உங்கள் ராஜாவும் யார்? அநியாயம் பண்ணுறவர் தானே, முடிச்சிருவாங்க. ஆகவே தான் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நான் எதிர்பார்க்கிற தகுதி உள்ளவர்களாக இருந்தால் நான் உங்களுக்கு ராஜாவாக இருப்பேன். இதனாலே கர்த்தர் நம் வாழ்க்கையில் ராஜாவாக இருக்கணும்,
அவர் நமக்கு ராஜாவாக இருக்கணும்னா முதலாவதாக நாம் அநியாயம் செய்யக்கூடாது. எந்த விஷயத்தில் கூட அநியாயம் செய்யக்கூடாது. ஒருவேளை லாபம் வரும் என்று சொல்லி நீங்கள் அநியாயம் பண்ணுவீர்கள் என்றால் அப்பொழுதே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அவர் தூரம் போவார் என்பதை புரிந்து கொள்ளும். எவ்வளவு ஆதாயம் வந்தாலும் சார் அநியாயமே பண்ணக்கூடாது, நியாயத்தின்படி நடக்கணும். அநியாயம் உங்கள் வீட்டில் உங்கள் வாசலில் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படவே கூடாது. வேதத்தின் சில பகுதிகளை நான் வாசிக்கும் பொழுது லேவியராகமும் 19:35 வாசிக்கும் பொழுது நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அந்நியாயம் செய்யாதிருப்பீர்களாக. நல்ல கவனிங்க, கடவுள் தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் நியாயம் விசாரிக்கிறீங்க, நியாயம் விசாரிக்கும் போது அந்நியாயம் பண்ணக்கூடாதான். எப்படின்னா வந்துட்டு உங்கள் சொந்தக்காரனுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு நீதி, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு நீதி, நம்ம சொந்தக்காரன் எதை பண்ண வந்துட்டு ஏதோ தெரியாமல் பண்ண விட்டுருங்களேன் அதெல்லாம் பெருவிஷம் ஆக்குறீங்க, ஏன் ஊரில் பண்ணாததை பண்ணிட்டான் அப்படின்வாங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் எதை பண்ண வந்துட்டு அப்போவே 10 பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி மானத்தை வாங்கி அது வந்துட்டு ஒரு அவங்கள தலைகுனியை வச்சு வெளியில் தலை காட்டாத மாதிரி பண்ணிடுவோம். அப்போது நீங்கள் இவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்தா உங்கள் பிள்ளைக்கானால் அந்த தண்டனை தான் கொடுக்கணும். அதில் அந்நியாயம் காணப்படக்கூடாது. நியாய விசாரணை வரும் பொழுது நீங்கள் நியாயம் விசாரிக்கிற அந்த அனுபவத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா, உங்களுக்குள்ளாக அந்நியாயம் இருக்கக்கூடாது. அதே கருத்து பார்க்கும்போது அளவில் நிறையில் படியில் அந்நியாயம் இருக்கக்கூடாதான். இப்போ வந்துட்டு இந்த மார்க்கெட்டிலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டெல்லாம் போகும்போது வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் அசந்திங்கன்னா உங்கள் தலையில் தொப்பியை வச்சுருவாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எப்படின்னு வந்துட்டு 00 காட்டும், ஆனால் என்ன பண்ணுவான்னா அந்த பிளேட்டு வந்துட்டு அதையும் சேர்த்து தான் வந்துட்டு அவன் கணக்கில் வைப்பான். அப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரியவே தெரியாது அவன் அதிகமாக போடுறான பிளேட்டே வந்துட்டு அந்த ட்ரே வந்துட்டு ஒரு 200 கிராம் இருக்கும், 300 கிராம் இருக்கும். ஆனால் அது மைனஸ் பண்ணவே மாட்டான். நீங்கள் தெரியாமல் வேகத்தில் வாங்குவீங்க, வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாம் கம்மியாக இருக்கும். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா நிறையில் அளவில் நீ அநியாயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா நீ 100 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு விற்ற தப்பு கிடையாது. ஆனால் 1 கிலோ கொடுக்குறேன்னு சொல்லி 3/4 கிலோ கொடுக்கறது தவறு. நீ 100க்கு தான் வாங்கின, 100க்கு தான் விற்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு அவர்களுக்கு மார்ஜின் வேணும், அதில் தவறுன்னு வேதம் சொல்லலை. ஆனால் அளவில் படியில் நீ 1 கிலோன்னு சொன்னால் 1 கிலோ தான் இருக்கணும், 1/2 கிலோன்னு சொன்னால் 1/2 கிலோ தான் இருக்கணும். அங்கே கொஞ்சம் மாறிச்சுன்னா நிறையிலே அளவில்லை படியில்லை அந்நியாயம் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு ராஜாவாக இருக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 25:14 பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாகலும் கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அந்நியாயம் செய்யக்கூடாது என்று நாம் பார்க்கின்றோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாருக்காவது நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீங்கன்னா வாங்குறீங்கன்னா அங்கே அந்நியாயம் இருக்கக்கூடாது. நிறைய பேர் வந்துட்டு நம்ம பார்த்துருக்குறோம் எளியவர்களிடத்தில் வந்துட்டு கம்மி விலையில் வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அந்த மார்க்கெட் ரேட் என்னென்னு தெரியாது, அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்குறவங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களிடத்தில் தேவன் சொல்கிறார், நீங்கள் விற்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் அந்நியாயம் செய்வீர்கள் என்றால் உங்கள் மேல் நான் ராஜாவாக இருக்க மாட்டேன் என்று சொல்கிறார். இவைகளெல்லாம் தகுதிகள். நீங்கள் ஒரு பொருளை விற்கும்போது அந்நியாயமாக விற்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பீங்கன்னா அவன் என்ன செய்வான்னா உங்களுடைய தேவனாகிய கர்த்தரை அவன் தூஷிப்பான், உங்கள் ராஜாவை அவன் அவமானப்படுத்துவான். அது உங்களுக்கு மாத்திரமல்ல உங்களுடைய தேவனுக்கு அவமானமாக இருக்கிறபடினால் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் அந்நியாயம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னும் அடுத்த பதில் வாசிக்கும் பொழுது 25:17-18 உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அந்நியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று நாம் பார்க்கின்றோம். நீங்கள் தேசத்திலே சுகமாய் குடியிருக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு எந்த தீங்கும் இருக்க வேண்டாம் என்றால் நீங்கள் அந்நியாயம் செய்யாமல் இருக்க வேண்டும். அப்பொழுது நான் உங்களுக்கு ராஜாவாக இருந்து உங்கள் தேசத்திலே சுகமாய் உங்களை குடியிருக்க பண்ணுவேன், உங்களுக்கு எந்த தீங்கும் வராமல் நான் உங்களை வெளிநடத்துவேன் என்று சொல்லுகிறார். இப்போது நிறைய பேர் என்னென்னா ஒரு பக்கத்தில் கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதம் வாங்குவாங்க, இன்னொரு பக்கத்தில் அதை இழந்து போயிட்டே இருப்பாங்க. காரணம் அவர்களுக்குள்ளாக ஏதோ ஒரு இடத்துல அந்நியாயம் இருக்கும், அக்கிரமம் இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அவர்களுடைய பேச்சில் அவங்களுடைய செயலில் அவங்களுடைய தொழிலில் ஏதோ ஒரு அந்நியாயம் இருக்கிறபடினாலே அந்த ஆசீர்வாதம் எல்லாமே கூட வந்துட்டு அது அவங்களுக்கு தெரியாமலே போய்கொண்டு இருக்கிறது.
நீங்கள் வந்துட்டு நல்லா வந்துட்டு நைட்டெல்லாம் உட்காந்துட்டு எல்லா குடத்துலேயும் தண்ணி நிரப்பி வைக்கிறீங்க, ஆனால் எல்லா குடமும் ஓட்டையாக இருக்குது, நல்லா தூங்குங்க காலையில் எழும்பி பாருங்கள் எல்லா குடமும் காலியாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் தண்ணி வந்துட்டு எடுக்காமல் இருந்திருக்கலாம். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை காணப்படுது. நல்லா உபவாசம் இருக்கும், ஜோம் பண்ணுவோம், நல்லா வந்துட்டு தேவன் சமூகத்தில் காத்திருப்போம், ஆண்டவரை நான் ஆசீர்வதிங்க, அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு பக்கத்தில் வந்து அநியாயம் இருந்தால், பேச்சில், நம்மளுடைய நிறையில், படியில், நம்மளுடைய குணத்தில் அந்நியாயம் இருந்ததுன்னா, நம்ம எப்படி தேவன் நமக்கு ராஜாவாக இருந்து தீங்கு நமக்கு வராமல் பாதுகாப்பார் என்பதை யோசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, தேசத்திலே சுகமாக இருக்க வேண்டுமென்றால், தீங்கு காணாமல் இருக்க வேண்டுமென்றால், நான் உனக்கு ராஜாவாக இருந்து உன்னை வழிநடத்த வேண்டுமென்றால், நீ அந்நியாயம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார். ரெண்டாவதாக பார்க்கும் பொழுது அந்நியாயம் செய்யக்கூடாது, ரெண்டாவதாக பொய் பேசாமல் இருக்கணுமா? நாம் பொய் பேசினா கர்த்தர் நமக்கு ராஜாவாக இருக்கவே மாட்டார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. எவ்வளவு வந்துட்டு கஷ்டம் வந்தாலும் பொய்யெல்லாம் பேசாதீங்க. நம்ம சொல்லுவாங்க பொதுவாக வந்துட்டு 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம். ஆனால் வந்துட்டு அது அது வந்து மறுபி வந்த வார்த்தை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 1000 பேருக்கு பொய் சொல்லியாகிலும் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு இருக்குது. 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும் இல்லை, 1000 பேருக்கு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு இருக்குது. அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு 1000 பேர் வரணும்னு இருக்குது. 1000 பொய் சொல்லின்னு இல்லை, மறுபி வந்த வார்த்தை அது. ஆகவே பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணணும்னு அங்கே வந்துட்டு அந்த பழமொழி கிடையாது. ஆனால் ஒரு காலமும் கூட தேவனுடைய பிள்ளைகள் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லுவோம் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் பொய் சொல்கிறதுனால நீங்கள் ஒரு கோட்டையே கட்டலாம், ஆனால் அந்த கோட்டையில் கர்த்தர் ராஜாவாக இருக்க மாட்டார். நீங்கள் பொய் சொல்லாமல் உத்தமமாக வாழ்வதனால நீங்கள் தரித்திரத்தில் இருந்தாலும் அந்த குடிசை வீட்டில் உங்கள் தேவன் உங்களுக்கு ராஜாவாக இருப்பார். நீங்கள் அந்த குடிசை வீட்டில் இருந்து கூட தீங்கை காண மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் பொய் சொல்லி மாளிகை கட்டினா கூட தேவன் ராஜாவாக உங்கள் வாழ்க்கை இல்லைன்னா தீங்கு வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆபத்து காலத்தில் தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்க மாட்டார். காரணம் அவர் இல்லை. அவர் இருந்தால் குடிசை வீடு கூட பரலோகமாக இருக்கும். விசுவாசிக்க சொல்லுங்க, அல்லேலூயா. போதுங்க, அவர் இருந்தாவே போதும். அவர் நமக்கு ராஜாவாக இருந்தாவே, அது சின்ன குடிசை வீடாக இருந்தாலும் சரி, ஓட்டு வீடாக இருந்தாலும் போதும். நமக்கு என்ன வேணும்? ஆபத்து இல்லாமல் சுகமாக வாழணும், அதுதானே வேணும். போதும், அது இருந்தால் போதும். நிறைய பேர் இருப்பாங்க, 4 நாயை அவுத்து விடுவாங்க நைட்டு, கூர்காவை வச்சுருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனாலும் அவங்களுக்கு தூக்கம் வராது. எவன் வந்து என்ன பண்ணுவான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வாழாமல் நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்கு ராஜாவாக இருக்கணும். தேவன் நமக்கு ராஜாவாக இருக்கணும்னா அந்நியாயம் பண்ணக்கூடாது, பொய் பேசக்கூடாது. கொலோசியர் 3:19-20 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று நாம் பார்க்கின்றோம். நீங்கள் பொய் சொல்லாதிருங்கள், அந்த பழைய மனுஷனை அந்த செய்கைகளை கலைந்து போடுங்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ சில நேரங்களில் சில பேரை நம்பவே முடிகிறதில்லை. அவங்க சபைக்கு வரவங்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, பயமாகவே இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவங்க இன்னும் அந்த பழைய மனுஷனை வந்துட்டு உள்ளே ஒழிச்சு வச்சுருக்கிறாங்க. எப்போ உள்ளது வெளியில் வந்துடுவானோ பயமாக இருக்குது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போடுங்கள், அவனை வச்சுக்காதீங்க, விட்டுருங்க, பொய் பேசாதீங்க. இயேசுவை அறிவது முன்பதாக நீங்கள் பொய் பேசுனீங்க, கரெக்டு தான், உங்களுக்கு தெரியல. ஆனால் இப்போது பழைய மனுஷனை நீங்கள் விட்டுடுங்க, பின்னாடி வச்சுக்காதீங்க. சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் அப்படி வெளியில் நில்லு, வெளியில் வந்தாலும் அப்புறம் உன்னை நான் கூட சேர்த்துக்கிறேன்னு சொல்லாதீங்க. எப்போவுமே பொய் பேசக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. அதற்கு மேல் வருகிறதெல்லாம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நாளிலே கர்த்தருக்கு முன்பதாக நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சொற்களின் மிகுதியினால் பாவம் இராமல் போகாதென்று வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆனபடினாலே ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், பொய் பேசினா நாமே நம்மை ஆள நினைக்கிறோம், உண்மை பேசினால் கர்த்தர் நம்மை ஆள நம்மை நாம் ஒப்பு கொடுக்கிறோம். அவ்வளவுதான். கர்த்தர் நமக்கு ராஜா இருந்தால் போதும், அவர் நம்மை எல்லாம் பார்த்து கொள்வார்.
முதலாவதாக அநியாயம் பேசுகிறவர்களுக்கு கர்த்தர் ராஜாவாக இருக்க மாட்டார். பொய் பேசுகிறவர்களுக்கு தேவன் ராஜாவாக இருக்க மாட்டார். மூன்றாவதாக வஞ்சக நாவு இருக்கிறவர்களுக்கு தேவன் ராஜாவாக இருக்க மாட்டார். முதல்ல வந்துட்டு அந்த வஞ்சக நாவு இருக்கிறவங்க எல்லாரும் பிடிச்சி வெட்டி விடணும் போல தோணும். எப்படின்னா அவங்க வந்துட்டு ஏதாவது வந்துட்டு கோழி மூட்டி பிரச்சனைகளை வர வைக்கிறதுக்குன்னே பேசுவாங்க. அவங்க வாய் வந்துட்டு சும்மாவே இருக்காது. ஏதாக வந்துட்டு அவர்களை பற்றி இவங்கக்கிட்ட இவங்களை பற்றி அவங்கக்கிட்ட ஏதாக வந்துட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, காது கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் ராஜாவாக இருக்க மாட்டாராம். நீதிமொழிகள் 24:28 வாசிக்கும் பொழுது, நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாய் சாட்சியாக ஏற்படாதே, உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே என்று சொல்லுது. உனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அதை பற்றி பேசவே கூடாது. நான் கேள்விப்பட்டேன் அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்கிறதே தப்பு. உங்களுக்கு தெரிஞ்சால் பேசணும், அதை பற்றி தெரியலன்னா அதை பற்றி பேசவே கூடாது. அப்படி இருக்கலாம்ல, அப்படி இருக்கும்னு கேள்விப்பட்டேன், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ரொம்ப நாள் முன்னாடி தங்கச்சிக்கு வந்துட்டு திருமணமாகி ஒரு கிட்டத்தட்ட 8-9 ஆச்சு, பிள்ளைகளே கிடையாது. எல்லாருக்குமே வருத்தம், கல்யாணம் ஆச்சு பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லி வருத்தத்தில் இருந்தோம். அப்போ வந்துட்டு அப்பா சபையில் வந்துட்டு ஒரு ஒரு சகோதரி வந்து என்கிட்ட வந்தாங்க. வந்துட்டு என்ன ஐயா ஏஞ்சலுக்கு ஏஞ்சல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாளாமே அப்படின்னு கேட்டாங்க. ஆல்ரெடியே வந்துட்டு வேதனையில் இருக்கிறோம், அவள் ப்ரெக்னென்ட் கிட ஒன்றும் கிடையாது, அதனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு இல்லை சொல்லிக்கிறாங்க அப்படின்னாங்க. எனக்கு கோபம் அதிகமாக வந்துச்சு. நம்ம வந்துட்டு பே அப்படியே விட்டு போகிற புத்தி இல்லை, நில்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்கல்ல, யார் சொன்னாங்க சொல்லுங்க அப்படின்னு. சொல்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன் உட்காருங்க அப்படின்னா அவங்க இல்லை 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 அவங்க சொன்னாங்கண்ணே யார் அப்படின்னு. அந்த ஏரியாவில் சொன்னாங்க. எந்த ஏரியா அப்படின்னு. அந்த ஏரியா அந்த ஏரியாவில் யார் சொன்னாங்க அப்படின்னு. ஒரு பேர் சொன்னாங்க. ஃபோன் அடிச்சு எங்கே இருக்கிறமான்னு, பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறேன் சர்ச், அப்படியே வெளியில் வா அப்படின்னு, வீட்டு சர்ச்சுக்கு வா அப்படின்னு. நான் எதை பிரச்சனைனா ஒழுங்காக பின்னாடி வா அப்படின்னு. பஸ்ஸில் போகிற பொண்ணு வடி திரும்பி வந்தது. இவங்க வந்துட்டு பரல பரல விடுங்கய்யா விடுங்கய்யா இல்லை இல்லை கன்சிவாலில் விட்டுருங்க அதில் என்ன இருக்குது உட்காரமா நீ சொல்லி உட்கார வச்சு பஸ் ஸ்டாப் போகிற பொண்ணை மறுபடியும் கூட்டிகிட்டு வரச்சு. கூட்டிகிட்டு வந்த பிறகு இவங்ககிட்ட எதாவது சொன்னியாங்க. நான் ஒன்றுமே சொல்ல, அந்த அக்கா தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா. அதுக்கடுத்தது இந்த அம்மா முகமே மாறிடுச்சு. நான் வந்துட்டு யாரோ சொன்னாங்க, நான் சொன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லைனால அந்த பொண்ணு பேரை சொன்னேன், நான் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இந்த சபை நாசமாக போகிறதுக்கு காரணமே இந்த மாதிரி ஆளுங்களால் தான் சொன்னேன். நான் இப்படியே சொன்னேன். நான் அவங்க முகத்தை பார்த்து நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியாமல் நான் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க பேசி பேசியே குடும்பங்கள் நாசமாகுது, சண்டைகள் வருது, நிம்மதி இல்லாமல் போகுது. உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சால் பேசுங்க, இல்லைன்னா இல்லை. எதுக்காக இல்லாததெல்லாம் நீங்கள் பேசிக்கிறீங்கன்னு சொன்ன உடனே, அந்த நான் இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இருக்கும. 10 ஒரு தடவை கூட என்கிட்ட அவங்க பேசுனதே கிடையாது. இது வரைக்கும் அப்படி பார்த்தாங்கன்னா அப்படி போவாங்க, இப்படி பார்த்து இப்படி போவாங்க. எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு சபையில் நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுறீங்க, உங்களுக்கு தீர்க்கதரிசன வரங்கள் இருக்கா இல்லையா முக்கியம் கிடையாது. ஒரு பேசிக்கான பண்பு நலங்கள் இருந்தாலும் அந்த சபை உருப்படும், அந்த குடும்பம் உருப்படும். வேறு எதுவுமே வேண்டாம். இந்த வஞ்சக நாவு இருக்குது தெரியுமா, அந்த வஞ்சக நாவுக்கு வந்துட்டு எல்லைகளே இருக்காது. ஏதேதோ பேசும். வேதம் சொல்கிறது நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாக சாட்சி சொல்லாத. உனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா தெரியலனே இரு, தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத, உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாத என்று சொல்லப்படுகிறது. அப்படி யார் வஞ்சகம் பேசுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் ராஜாவாக இருக்கவே மாட்டார். இந்த நாளிலே என்னுடைய வாஞ்சை என்னுடைய ஜபம் எல்லாம் என்ன தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ராஜாவாக இருக்கணும். அவர் ராஜாவாக இருந்தா யோசுவாவின் காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்விதமாக அசாத்தியமான காரியங்களை சந்தித்தார்களோ அவனுமாக இந்த நாளிலும் கர்த்தர் ராஜாவாக இருந்து அசாத்தியமான காரியங்களை நம் வாழ்க்கையிலே செய்வார். தீங்கை காணாமல் கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். ஆனால் அவர் நமக்கு ராஜாவாக இருக்கணும்னா அநியாயம் பண்ணக்கூடாது, பொய் பேசக்கூடாது, வஞ்சக நாவு நமக்கிட்ட இருக்கக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. சரி, கர்த்தர் நமக்கு ராஜாவாக இருக்க இந்த 3 காரியங்கள் செய்யணும். ராஜாவாக இருந்தால் தேவன் நமக்கு என்ன செய்வாருன்னா, இனி தீங்கை காண மாட்டாய் என்று சொல்லுகிறார். 3 விதமான தீங்கிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். நல்லா புரிந்து கொள்ளுங்க,
நான் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு இந்த பிரசங்கத்தை ஒழுங்கு செய்யும் பொழுது ஆவியானவர் என் இருதயத்தில் வைத்த காரியங்களை நாங்கள் சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ராஜாவாக இருந்தால் நான் மூன்று விதமான தீங்கிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். முதலாவதாக ஆதியாகமம் 31:4-7 வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 31:4-7 வசனங்கள். அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாலையும் வெளியே தன் மந்தை நடத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தநாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடே கூட இருக்கிறார். என்னால் என்று மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார். நல்ல கவனிங்க, யாக்கோபு தன் மனைவிகள் இடத்துல சொல்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார், ஆகவே சத்ருக்கள் என்னுடைய பண விஷயத்திலே பொருள் விஷயத்திலே எனக்கு தீங்கு செய்யவில்லை என்று சொல்கிறார். முதலாவதாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ராஜாவாக இருந்தால் இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள். எந்த தீங்கை காண மாட்டீர்கள் தெரியுமா? உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்கும் தீங்கை நீங்கள் காண மாட்டீர்கள். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற முதல் வாக்கு தத்துவம். கர்த்தர் உங்களுக்கு ராஜாவாக இருந்தால் இனி தீங்கை காண மாட்டேன் தேவன் சொல்கிறார். எதில் தீங்கை காண மாட்டீங்கன்னா, உங்கள் ஆசீர்வாதத்தை ஜனங்கள் தடுக்க நினைக்கிறார்கள், பறிக்க நினைக்கிறார்கள், அந்த தீங்கிலிருந்து கர்த்தர் ராஜாவாக இருந்து உங்களை காப்பாற்றுவார். அதுதான் யாக்கோபு சொல்கிறார், என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருந்து எனக்கு விரோதமாக என் மாமா செய்த தீங்கிலிருந்து என்னை விடுவித்தார் என்று சொல்கிறார். அவங்க மாமா என்ன பண்ணார் அப்படின்னா, கதையை நம்ம வாசிக்கணும். முதலாவதாக வந்துட்டு மாமா வீட்டுக்கு போகிறாரு, பிடிச்சிச்சு, லவ் அட் ஃபஸ்ட் சைட். வந்துட்டு ராகேல கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறாரு, ஆனால் வந்துட்டு முதல்ல பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கின்றாரு, முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து வந்துட்டு அடுத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நினைக்கிறாரு. 14 வேலை செய்ய விடுறாரு, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான். ஆனால் அந்த பணத்துக்கு அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் கொடுக்கலை. இவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான், ஆனால் வந்துட்டு ஒரு அடிமை மாதிரி தான் நடத்துகிறான், ஒரு வேலைக்காரன் மாதிரி தான் நடத்துகிறான். அப்பொழுது யாக்கோபுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு, நான் 14 என் மாமாவுக்கு இவ்வளோ வேலை செய்கிறனே, இவ்வளோ வளர்ச்சி கொண்டு வந்துட்டானே, ஆனால் எனக்கு சம்பளம் ஒன்றுக்கு சரியாக கொடுக்க மாட்டானே என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து, அப்பொழுது தேவன் ஒரு ஞானத்தை கொடுக்குறார். என்ன கொடுக்குறாருன்னா, இப்பொழுது ஒரு ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே வராங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற ஆடுகள் எல்லாமே கூட வந்துட்டு நிறம் இல்லாத ஒரு சாதாரணமான ஆடுகள். அப்பொழுது யாக்கோபு சொல்கிறார், குறித்த காலத்தில் புள்ளியுள்ள ஆடுகள் எல்லாம் கூட எனக்குரியது, புலிகள் இல்லாத ஆடுகள் உங்களுக்குரியது என்று சொல்கிறார். சொன்ன உடனே மாமாவுக்கு வந்துட்டு சந்தோஷம், ஏன்னா வந்துட்டு ஆடுகளில் பார்க்கும் பொழுது புள்ளியுள்ள ஆடு வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆகவே வந்துட்டு இவன் ஒரு ஏமாலியாக இருக்கிறான், ஆக வந்துட்டு இவனுக்கு சரி என்று சொல்லிலாம் நினச்சிட்டார். ஆனால் கர்த்தர் இவனுக்கு ஞானம் கொடுத்தார். என்ன செய்தார் என்றால், ஈனுகின்ற ஆடுகள் எல்லாம் கூட தண்ணீர் குடிக்க வரும் பொழுது ஒரு மரப்பட்டையை அவன் உரித்து அதை தண்ணீரில் போட்டானா, அப்பொழுது ஆடுகள் எல்லாம் கூட தண்ணீர் குடிக்கும் பொழுது அந்த கருப்பு வெள்ளையுள்ள அந்த பட்டையை பார்த்து கொண்டே குடிப்பதனாலே பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த ஆட்டுக்குட்டி கூட வந்துட்டு புலிகள் காணப்பட்டதான். அவன் சில மாதங்கள் பிற்பாடு வந்து பார்க்கும் பொழுது எல்லாம் புலிகளோட குட்டியாக இருக்குது. அப்போ அவனுக்குள்ளாக வந்துட்டு கோபம் வந்துச்சு, இத்தனை நாள் வந்துட்டு புலி இல்லாத ஆடுகள் தான், ஆட்டுக்குட்டி தான் இருந்துச்சு, இப்போ எல்லாமே வந்துட்டு பொசுக்கு பொசுக்குன்னு எல்லாமே புலிகள் உள்ள ஆடுகள் ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவன் பொறாமை கொண்டான். வேறு வழி இல்லாமல் எல்லாவற்றையும் கூட யாக்கோபுக்கு கொடுத்தான் என்று நான் பார்க்கின்றோம். அப்போ தான் இந்த வார்த்தை சொல்கிறாரு, எங்கள் மாமா உங்கள் அப்பா என்னுடைய ஆசீர்வாத விஷயத்தில் எனக்கு தீங்கு செய்ய நினச்சான், ஆனால் என் தேவன் என்னோடு இருந்து தீங்கு நடக்காமல் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்கிறார். முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அந்நியாயம் பண்ணாமல் பொய் பேசாமல் வஞ்சகம் பண்ணாமல் நீங்கள் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு ராஜாவாக இருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை யாரும் திருடாமல் உங்களுக்கே கொடுப்பார். நல்லா கவனிங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தை திருடாமல் கர்த்தர் அதை உங்களுக்கே கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிறீங்க, அந்த பணத்தை வேறு யாரும் எடுத்துக்கிறாங்க, எங்கேயோ தடைப்படுகிறது, அப்படிப்பட்ட அனுபவத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த நாளில் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், இனிமேல் நான் அநியாயம் பண்ண மாட்டேன், பொய் பேச மாட்டேன்,
நான் மஞ்சக நா உள்ளவனாக இருக்க மாட்டேன். என் தேவன் எனக்கு ராஜாவாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து அந்த முடிவுக்குள்ளாக வந்தால் கர்த்தர் உங்களுக்கு ராஜாவாக இருந்து உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கும் கூட தடைப்படாது. போன வாரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். நான் வந்துட்டு சில ஸ்டீஃபன் பாலுடைய வீடியோஸ் எல்லாம் அவர் பாஸ்டருடைய வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு நான் பண்ணுறேன்னு தெரியும். எனக்கும் பாஸ்டர் ஸ்டீஃபன் பால் அவருக்கு நடுவில் வந்துட்டு ஒரு மேனேஜர் இருக்கிறார். அந்த மேனேஜர் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் பணப்பிரியர், மோசமானவர். ஆனால் வந்துட்டு அவர் நிறைய பிரச்சனைகள் பண்ணுவார். ஆனால் ஏன் பண்ணுறாரு எங்களுக்கு தெரியவே இல்லை. ஒரு 4 மாதங்களாக செய்த வீடியோஸ் எல்லாம் கொடுக்கும் பொழுது அதனுடைய பணத்தை திருப்பி கொடுக்கவே இல்லை. பணத்தை கொடுக்காமல் வந்துட்டு ரொம்ப இழுத்தடிச்சிட்டே இருந்தார். என்ன கேட்டாலும் வந்துட்டு செய்யவே இல்லை. கடைசியாக போன வாரத்தில் என்ன செஞ்சாருன்னா, அந்த பணத்தை நேரடியாக ஸ்டீஃபன் பால் மினிஸ்ட்ரிஸ்லேருந்து எனக்கு அனுப்பாமல் வேற ஏதோ ஒரு முறையில் அந்த பணத்தை அவருக்கு அனுப்பிக்கிட்டு அதிலிருந்து 25,000 ரூபாயை கமிஷனாக எடுத்துக்கிட்டு மிச்ச காசு கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணார். அப்போது அந்த வாரத்தை கேட்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா பயங்கரமான கோபம். அது எப்படின்னா வந்துட்டு உச்சக்கட்ட கோபம். சின்ன வயசில் வரந்த கோவம் எல்லாம் மறுபடியும் திரும்பி வந்துச்சு. எப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 15 மணி நேரம், 14 மணி நேரம், 20 மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைச்சது. யாரோ ஒருத்தர் வந்துட்டு அப்படி ஒரு க்ஷண பொழுதில் வந்துட்டு 25,000 ரூபாய் வந்துட்டு அவர் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாருன்னா எனக்கு கோபம் அதிகமாக வந்தது. முகநாடி வேறுபட்டுச்சு, யாரோடும் பேசலை. எடிட்டர் வந்தார், நான் சொன்னேன், பிரதர் நீங்கள் ஏதோ வேலை இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா யூடியூப் கூட பார்த்துக்கோங்க, என்னை விட்டுருங்க, இனி நான் எதுவுமே வீடியோ பண்ணுறதா இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருந்தேன். நான் எதுவுமே பேசலை. இப்போது எனக்கு அநியாயம் நடந்துச்சு, என் ஆசீர்வாதம் இருந்ததில் அநியாயம் நடந்துச்சு, நான் என்ன செய்யணும்னு தெரியல. அப்போது ஃபோன் பண்ணி திட்டலாமா, இல்லை வந்துட்டு ஸ்டீஃபன் பால் அவருக்கு வந்துட்டு ஒரு மெயில் போடலாமா, நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா வந்துட்டு நிதானமாக யோசிச்சு, சரி அவன் தான் எனக்கு அநியாயம் பண்ணான், ஆனால் நான் தேவன் பார்வையில் நியாயமாக இருக்கணும்னு நினச்சி வேக வேகமாக வந்த பணத்தில் வந்துட்டு தசமாக எடுத்துட்டு நேராக போய் ஐயா கிட்ட போய் கொடுத்துட்டு ஜோம் பண்ணிட்டு வந்துட்டு அமைதி உட்காந்து அந்த மேனேஜர் ஃபோன் பண்ணி என்ன சொன்னேன்னா, நானே உனக்கு கொடுக்கலான்னு நினச்சேன், நீங்களே எடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டேன். நல்லா கவனிங்க, நான் வந்து கேட்கவே இல்லை. என்ன சொன்னேன்னா, நானே உங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் நீங்களே எடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுன்னா அவருக்கு முகமே மாறிடுச்சு. அவர் வந்துட்டு என்ன அவருக்கு அதுக்கு அடுத்தது என்கிட்ட பேசவே முடியல அவரால். அப்புறம் வந்துட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் அதுக்கு அடுத்து வந்துட்டு எனக்கு நான் என்ன நினச்சேன்னா, அந்த வர பணத்தில் வந்துட்டு ஒரு அழகாக ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தேன், இவர் இவர்களுக்கு கடன் திருப்பி தர வேண்டும், என்ன 5 மாதத்தினுடைய இது நான் லிஸ்ட்டு போட்டிருந்தேன். அதில் ஒரு 25,000 ரூபாய் ஷார்ட்டேஜ். அது எப்படி இருக்குன்னா வந்துட்டு நம்ம நீங்கள் எல்லாம் ஒரு நல்ல கணக்கு போட்டு அழகாக வந்துட்டு கோர்வையாக வச்சுருக்கிறீங்க, நடுவில் யாராவது வந்துட்டு விளையாடிட்டா அது கோவம் உச்சக்கட்டமாக இருக்கும். அது உங்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அழகாக நீங்கள் வந்துட்டு இந்த தேவைக்கு இவ்வளவு, இந்த தேவைக்கு எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கிறீங்க, வாயை கட்டி வயிற்றை கட்டி நீங்கள் அழகாக வந்து நடந்து நிற்கிறேன். பொதுக்கு நாள் நடுவில் யாராவது வந்து இந்த மாதிரி பண்ணிட்டா கோவம் வரும். ஆனால் அந்த நிலைமையில் கிட்டத்தட்ட வந்துட்டு 1 வருடம் முன்பதாக, சார் அது அந்த செக்கு எப்போ வருமோன்னு நினச்சோம், அந்த செக்கு வந்துட்டு திடீரென்று இப்பொழுது வர தேவன் கிருபை கொடுத்தார். அந்த செக்கினுடைய பணம் வந்துட்டு கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் வந்துச்சு. ஆனால் அது நான் வரும்னு நான் நினச்சே பார்க்கல. ஏன்னா வந்து அது நினச்சி அது எப்போ வருமோ வராதோ அப்படி தான் நினச்சிருந்தோம். ஆனால் ஆச்சரியமான முறையில் இவைகளெல்லாம் நடந்த அடுத்த நாளே, நேற்று தினத்தில் நினைக்கிறேன், நேற்று முந்தைய நாள் வந்துட்டு அந்த செக்கு வந்துன்னு சொல்லும்போது வந்துட்டு என்னால் அதை புரிஞ்சிக்கவே முடியல. இது வரும்னு நினைக்கவே இல்லையே, இது எப்படி வந்ததுன்னு நினச்சேன். ஆனால் அப்போ நான் ஒன்று புரிந்துக்கிட்டேன், என்னுடைய தேவை 25,000 ரூபாய், கர்த்தர் அதை பூர்த்தி செய்யத்தக்கதாக இதை சந்தித்தார். ஆனால் நிச்சயமாகவே என் பணத்தை எடுத்தவனுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே பாடம் புகட்டுவார். நான் அதை புரிந்துக்கொண்டேன். எனக்கு இப்போது 25,000 ரூபாய் ஷார்ட்டேஜ் தான் நினச்சேன். அந்த ஷார்ட்டேஜை கர்த்தர் பூர்த்தி செய்ய ஒரு வழிவாசல் ஏற்படுத்திட்டார். ஏன்னா நான் வருத்தப்படுறது அவருக்கு பிடிக்கலை. அதிசயமாக அது அந்த செக்கு வரவே வராதுன்னு நினச்சேன், வந்துச்சு. ஆனால் என் நம்பிக்கை, என் பணத்தை எடுத்தவன் மேலே கை வைச்சவன் கர்த்தர் கண்டிப்பாக நியாயம் செய்வார். இந்த நாளில் உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன்,
கர்த்தர் உங்களுக்கு ராஜாவாக இருந்தால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஒருவரும் திருட முடியாது. திருட நினைத்தாலும் அதை மறுபடியும் தேவன் உங்களுக்கே கொடுப்பார். ஒரு நன்மையும் குறைவுப்படாமல் கர்த்தர் உங்களை போஷிப்பார். விசுவாசிக்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவதாக, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், எந்த தீங்கிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார் என்றால், 121 சங்கீதம் 7:8 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார், கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று நாம் வாசிக்கின்றோம். முதலாவதாக, உங்களுடைய ஆசீர்வாதத்தை திருடுகிற அந்த தீங்கிலிருந்து உங்களை காப்பார். ரெண்டாவதாக, உங்களுடைய பாதுகாப்பை திருடும் தீங்கிலிருந்து உங்களை விடுவிப்பார். ஜெபனிய திருதர்ஷ புஸ்தகத்திலே இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொல்லுகிறாரே, அந்த தீங்கு என்ன தெரியுமா? இவ்வளவு நாட்கள் உங்கள் பாதுகாப்புக்கு ஒரு தீங்கு காணப்பட்டது, ஒரு அபாயம் காணப்பட்டது. கர்த்தர் உங்களுக்கு ராஜாவாக இருந்தால் உங்கள் பாதுகாப்பை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். எத்தீங்கும் அணுகாமல் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உன் போக்கையும் வரத்தையும் நான் பாதுகாப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இதனாலே நாம் எல்லாருமே கூட பயணப்படுகிறோம். ரயில் வழியிலே, விமான வழியிலே, பேருந்திலே நடந்து போகிறோம். இப்படிப்பட்ட பயணங்களிலே நாம் க்ஷேமமாக சுகபத்திரமாக வீடு திரும்ப வேண்டும் என்றால், ஒருவேளை உங்களுக்கு அவ்வப்பொழுது விபத்துகள் நடப்பது போல, இல்லை என்றால் விபத்தினுடைய அந்த நுனிக்கு போய் நீங்கள் திரும்பி வருகிற அனுபவம் உங்களுக்கு பல காணப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் மாற வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பாதுகாப்பிற்கு வருகின்ற தீங்கை கர்த்தர் போக்க வேண்டும் என்றால், அவர் உங்களுக்கு ராஜாவாக இருக்க வேண்டும். அவர் உங்களுக்கு ராஜாவாக இருந்தால் இனி உங்கள் பாதுகாப்பில் காணப்படுகிற தீங்கை நீங்கள் ஒரு காலமும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவதாக, கர்த்தர் உங்களுக்கு ராஜாவாக இருந்தால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை திருடும் தீங்கிலிருந்து உங்களை பாதுகாப்பார். ரெண்டாவதாக, உங்களுடைய பாதுகாப்பு வருகிற தீங்கிலிருந்து உங்களை பாதுகாப்பார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 18:9-10 வாசிக்கும் பொழுது, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுலோடு தேவன் பேசுகிறார். ஒரு காலகட்டத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பயம் வந்துச்சு, நான் ஊழியம் பண்ண போனால் என்னை கொன்னுடுவாங்க, என்னை அழிச்சிருவாங்க என்கின்ற, சாகடிப்பாங்க என்கின்ற பயத்திலே அவர் இருக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொல்கிறார். மூன்றாவதாக, உங்களை அழிக்க செயல்படும் தீங்கிலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அவர் உங்களுக்கு ராஜாவாக இருந்தால், ஒருவேளை உலகத்தில் இருக்கிற பணம் படைத்தவர்கள், செல்வாக்கு மிகுந்தவர்கள், இல்லையென்றால் திறமைசாலிகள் உங்களை அழிக்க, உங்களை கொல்ல, உங்களை காயப்படுத்த எவ்வளவு முயற்சி செய்தாலும், கர்த்தர் உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறபடினாலே உங்களுடைய சரீரத்திற்கு வருகின்ற எல்லா அழிவிலிருந்தும் தீங்கிலிருந்தும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஆகவே நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா, உங்களை யாரும் அழிக்கக்கூடாது, உங்களை காயப்படுத்தக்கூடாது, உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, கர்த்தர் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரை ராஜாவாக கொண்டிருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே தேவன் ராஜாவாக இருக்கிறபடினாலே அவர் சொல்கிறார், உன்மேல் யாருமே கைப்பட முடியாது, உனக்கு தீங்கு செய்யும்படியாக யாருமே கைப்பட முடியாது என்று சொல்கிறார். சில நேரங்களில் நமக்கு பயமாக இருக்கும், யார் நமக்கு எந்த கஷ்டத்தை கொடுப்பாங்க, துரோகம் பண்ணுவாங்க, நம்மளை காயப்படுத்துவாங்களா, நம்மளோட உடைமைகளை பறித்து கொள்வார்களா, நமக்கு ஏதாகலும் வந்துட்டு உயிர் பாதுகாப்பு, சரீரத்திற்கு ஏதாகலும் பாதுகாப்பின்மை காணப்படுமா என்கின்ற பயம் காணப்படும். இந்த பயங்கள் எல்லாம் போக வேண்டும் என்றால் கர்த்தருடைய பாதுகாப்பு பவுலுக்கு இருந்தது போல் நமக்கும் இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்கிறது, நாம் எல்லாருமே கூட கர்த்தரை ராஜாவாக கொண்டிருக்க வேண்டும். இந்த நாளிலே என்னுடைய விருப்பம், என்னுடைய ஜபம் எல்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையிலே ராஜாவாக இருப்பீராக, என் வாழ்க்கைக்கு ராஜாவாக இருப்பீராக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மனிதர்கள் ராஜாவாக இருக்கும் பொழுது அந்த ராஜாக்கள் சரியாக ஜனங்களை வழிநடத்தலை. சவுல் ராஜா சரியாக வழிநடத்தலை, தாவீது ராஜா சரியாக வழிநடத்தலை, சாலமோன் கூட சரியாக வழிநடத்தலை. அதற்கு பிறகு வந்த ரெகோபியம், யெரொபியம் எல்லாருமே கூட வந்துட்டு வழுவி போனார்கள். எசேக்கியா ராஜா கூட வந்து வழுவி போனான். எல்லாருமே வழுவி போனாங்க. மனிதர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ராஜாவாக வழிநடத்தும் பொழுது அவர்கள் எல்லாருமே கூட பலவீனர்கள், சரியாக ஜனங்கள் வழிநடத்தலை. ஆனால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக இருக்கும் பொழுது
அவர் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் அவர்களை பார்த்து கொண்டார். எப்படி தெரியுமா? கஷ்ட நேரத்தில் மாத்திரம் கத்திரத்தில் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு தண்ணி வேணும்னாலும் கடல்கிட்ட கேட்டாங்க. நான் வெஜிடேரியன் வேணும், இறைச்சி வேணும் என்றாலும் கத்திரத்தில் கேட்டாங்க. கர்த்தர் உங்களுக்கு ராஜாவாக இருந்தால் சின்னதுலேருந்து பெரிய காரியம் வரைக்கும் எல்லாரும் அவர் பார்த்து கொள்வார், எல்லாமே போஷிப்பார். ஆனால் மனிதர்கள் ராஜாவாக இருக்கும் பொழுது தேவனிடத்தில் எப்பொழுது வருவார்கள் தெரியுமா? ஒரு பெரிய இக்கட்டு யுத்தம் வரும்பொழுது மாத்திரம் தேவனிடத்தில் பலி கொடுத்து கேட்பார்கள், ஆண்டவரே நாங்கள் போகலாமா வேணாமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க கேட்டால் தான் கர்த்தர் பதிலே கொடுப்பார், இல்லைன்னு கொடுக்க மாட்டார். ஆனால் தேவன் ராஜாவாக இருக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட தேவன் பதில் கொடுத்தார். பசியாக இருக்கா வானத்திலிருந்து மண்ணா, தாகமாக இருக்கா தண்ணீர் கொடுக்குறேன், உங்களுக்கு நான்வெஜ் வேணுமா காடைகளை கொடுக்குறேன், எல்லாமே கர்த்தர் பார்த்து கொண்டார். கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ராஜாவாக இருந்தால் அவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, சகலத்தையும் தேவன் பார்த்து கொள்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அசாத்தியமான காரியங்களை தேவன் அவர்கள் வாழ்க்கையில் செய்வார், அவர்கள் தீங்கை காணாமல் இருப்பார்கள். கர்த்தர் நம் வாழ்க்கையிலே ராஜாவாக இருக்க வேண்டும். இந்த நாளுடைய வாக்குத்தத்தம் இதுதான், இஸ்ரவேலின் தேவன் நமக்கு ராஜாவாக இருப்பாராக, நம் நடுவில் அவர் ராஜாவாக இருப்பாராக. அவர் நம் நடுவிலே ராஜாவாக இருந்தால் ஒரு நன்மை நமக்கு குறைவுபடாது, சகலமும் தேவன் பார்த்து கொள்வார், அதிசயங்கள் தேவன் நம் வாழ்க்கையிலே செய்வார். ஆனால் கர்த்தர் நம் வாழ்க்கையிலே ராஜாவாக இருக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளாக அந்நியாயம் காணப்படக்கூடாது, நமக்குள்ளாக பொய் பேசக்கூடாது, நமக்குள்ளாக வஞ்சக நாவு காணப்படக்கூடாது. இந்த நாளில் நாம் எல்லாரும் கூட நம்மை பரீட்சித்து பார்ப்போம், நமக்குள்ளாக எங்கேயாவது அந்நியாயம் இருக்கா யோசித்து பாருங்கள், நமக்குள்ளாக பொய் பேசுகிற அனுபவம் இருக்கா யோசித்து பாருங்கள், நமக்குள்ளாக வஞ்சக நாவு இருக்கான்னு யோசித்து பாருங்கள். நமக்கு ஒரு சில நேரங்களில் வந்துட்டு ஏதோ ஒன்று பேசணும் போல தோணும். எப்போவுமே கூட வந்துட்டு ஊர் கதை பேசுறதுல இருக்கிற அந்த சந்தோஷம் வேறு எதுலையுமே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்ம விஷயங்கள் வெளியில் போகிறதுக்கு வந்துட்டு நமக்கு அப்படி சீக்ரெட் வச்சுருப்போம், டார்க் ரூம் மாதிரி வச்சுப்போம். ஆனால் ஊர் கதை பேசணுன்னா அவ்வளோ குலுகுலுன்னு இருக்கும் நமக்கு மனசு, பக்கத்து வீட்டு ஆளுங்களுக்கு என்ன நடந்துச்சு. ஆனால் அப்படிப்பட்ட அனுபவம் இல்லாமல் நாம் பேசாமல் அமைதியாக இருந்தால், வஞ்சக நாவு இல்லாமல் நாம் காணப்பட்டால் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய வந்துட்டு நான் அவைகளை குறித்து நான் பார்த்துருக்கிறேன், அவைகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வாழ்க்கையில் கூட நான் உங்களுக்கு முன்பு கூட சொல்லியிருப்பேன், நான் ஊழியம் ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் அதிகமாக நான் சொல்வது 2015 அதிகமாக வந்துட்டு நான் மும்பையில் மகாராஷ்டிராவில் பல இடங்களில் ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது மாதத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு மும்பைக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் சர்ச்சில் வந்துட்டு ஒரு பெரிய பொருளி பாபுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆச்சு, ஒய்ஃபை வந்துட்டு மும்பையில் வச்சுருக்கிறான் அப்படின்னு. இப்போது 2014 எனக்கு வந்துட்டு என் காது கேட்கும்போது அவங்க கேட்குறாங்க, ஒருத்தருக்கு வந்துட்டு தெரியல, நான் தான் பாஸ்டர் பையன் தெரியல, என்கிட்ட வந்துட்டு என்னப்பா உங்கள் பாஸ்டர் ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் ஆச்சாமே அப்படின்னு என்கிட்ட வந்து. நல்ல எந்த பையன் அப்படின்னா அதான் ரெண்டாவது பையன் பிரசாந்த். அப்படியா கல்யாணம் ஆச்சா? எப்போ ஆச்சான்னு தெரியல, கல்யாணம் ஆச்சான், மும்பையில் இருக்காமே பொண்ணு, அதை வந்துட்டு அங்கே போய் போய் மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும். அப்படியா அப்படின்னு கேட்டிருந்தேன், நானே கேட்குறேன் என்னை பற்றி. அப்போது எப்படி ஒரு காது மூக்கு எல்லாமே வச்சு பேசுகிறாங்கன்னு பாருங்கள். நான் ஊரில் இல்லை அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஏன் இல்லை, எங்கே போயிருப்பார், ஒருவேளை அங்கே பைபிள் காதில் கல்யாணம் பண்ணியிருப்பாரோ, அங்கே வச்சுருப்பாரோ, யோசனை பாருங்களேன். அவங்களுக்கு தெரிய அவங்களுக்கு தெரியுது என்னென்னா நான் ஊரில் இல்லை சர்ச்சில் இல்லை அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். அவங்க உட்காந்து யோசிக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு வேறு வேலை இல்லை போல் இருக்குது, இல்லைன்னா எங்கே போயிருப்பார், 2 வாரமாக வரலையே, போன மாதம் இந்த தேதியில் இல்லை, இந்த மாதம் இந்த தேதியில் இல்லை, அப்போ என்ன இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்துட்டு பாம்பே போயிருக்கிறார், ஒருவேளை கல்யாணம் பண்ணியிருப்பார். இப்படி ஒருத்தர் காதுக்கு மூக்கு வாய் எல்லாம் வச்சு எனக்கு கல்யாணமே பண்ணிட்டாங்க. ஆனால் உண்மையான கல்யாணம் இப்போ தான் நடந்துச்சு. இப்போது நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, இப்படி சில விஷயங்கள்லாம் இருக்கும், ஆனால் வந்து நான் வெளியில் சொல்ல முடியாது, ஆனால் இதோட நான் நிறுத்திக்கிறேன் இந்த விஷயத்த. ஆனால் என் வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி வந்துட்டு காது மூக்கு வச்சு பேசியிருக்கிறாங்க. என் வாழ்க்கையில் நான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன். உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நம் நாவை நாம் அடக்கினால் நமக்கு அடி விழாது.
நம் நாவை அடக்கினால் நமக்கு அடிவில்லாது, நம் நாவை அடக்கினால் நமக்கு பிரச்சனைகள் வராது, நம் நாவை அடக்கினால் கர்த்தர் நமக்கு ராஜாவாக இருப்பான். நிறைய பேர் அடி வாங்குறதுக்கு காரணமே நாவை அடக்காமல் இருக்கிறதுக்கு தான், நிறைய பேருக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நாவை அடக்காமல் இருக்கிறதுக்கு தான். சமீபத்தில் கூட நான் நிறைய விஷயங்களில் பார்க்கும் பொழுது இந்த நாவு அடக்கம் வந்துட்டு எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் நாவை அடக்குங்க, ரொம்ப கோபமாக இருக்கும்போது உங்கள் நாவை அடக்குங்க. இந்த ரெண்டு நேரத்தில் உங்கள் நாவை அடக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு வெற்றி உள்ளவர்கள், நீங்கள் தப்பிச்சிருவீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது வந்துட்டு வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க அரசியல்வாதிகள் மாதிரி. ரொம்ப கோபமாக இருக்கும்போது வந்துட்டு சாப வார்த்தைகளும் கூறாதீங்க. அதுக்கு பிறகு வந்துட்டு நீங்கள் நினைச்சாலும் அதை திருப்பி வாங்கவே முடியாது. ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு மறுபடியுமாக சொல்கிறேன், கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் இதுதான், தேவன் நம்முடைய ராஜாவாக இருந்து நம்மை பயப்படுத்துவார் இல்லாமல் வாழுகின்ற கிருபையை தருவாராக. நமக்கு பயமே இருக்காது, நம்மளை யாருமே பயமுறுத்த மாட்டாங்க, அப்படி வாழ்கின்ற கிருபை உங்களுக்கு தருவாராக. நன்றாக புசித்து படுத்துக்கொள்ளும் நிம்மதியான வாழ்க்கை தருவாராக. தீங்கு காணாமல் வாழ கிருபை தருவாராக. எப்பொழுது தேவன் நமக்கு ராஜாவாக இருந்து இந்த மூன்று வாக்கு தத்தங்கள், இனிமேல் நம்மளை யாரும் பயமுறுத்த மாட்டாங்க. இத்தனை நாள் உங்களை வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பயமுறுத்திருக்கலாம், எதிர் வீட்டுக்காரன் பயமுறுத்திருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல பயமுறுத்திருக்கலாம், எங்கே போனாலும் ஏதோ ஒன்று பயமுறுத்தினே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கா? கர்த்தர் உங்களுக்கு ராஜாவாக இருக்கட்டும், இனிமேல் யாரும் உங்களை பயமுறுத்த மாட்டாங்க. ரெண்டாவதாக, நிம்மதியாக படுத்து புசித்து தூங்குங்கிற கிருபை கொடுப்பாராக. இனி தீங்கை நாம் காண மாட்டோம். எந்த விதமான தீங்கை நாம் காண மாட்டோம் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்கும் தீங்கிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ரெண்டாவதாக, உங்கள் பாதுகாப்பை திருடும் தீங்கிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். மூன்றாவதாக, உங்களை அழிக்க செயல்படும் தீங்கிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். எவ்விதமாக யாக்கோபுவை ஆசீர்வாதத்தை தடுக்கும் தீங்கிலிருந்து விடுவித்தாரோ, எவ்விதமாக சங்கீதக்காரன் பாதுகாப்பை திருடுகிற தீங்கிலிருந்து தப்பிக்கப்படுவேன் என்று சொல்கிறாரோ, எவ்விதமாக பவுலை அழிக்கின்ற தீங்கிலிருந்து தேவன் தப்புவித்தாரோ, அவ்விதமாக இந்த மூன்று தீங்கிலிருந்தும் கர்த்தங்களை தப்புவிப்பாராக. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்நியாயம் செய்யாமல் இருக்கணும், பொய் பேசாமல் இருக்கணும், வஞ்சக நாவு இல்லாமல். ரொம்ப கஷ்டமான விஷயம்தான், ஆனால் ட்ரை பண்ணுங்கள். நானும் முயற்சி பண்ணுறேன், நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். இந்த மூன்று காரியங்கள் இருக்குது, அந்நியாயமே பண்ணாதீங்க. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, இந்த பண விஷயத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. என்கிட்ட யாராவது வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுடைய பணத்தை நான் முதல்ல கொடுத்துருவேன். எனக்கு ஸ்டீஃபன் பால் மினிஸ்ட்ரீஸ் கால தாமதமாக கொடுக்குறாங்கன்றதுக்காக என்கிட்ட இருக்கிறவங்களுக்கு நான் காலதாமதமாக இதுவரைக்கும் ஒரு நாளும் கொடுத்தது கிடையாது. கடன் வாங்கியாவது அவங்களை நான் கொடுத்துருவேன். ஏன்னா வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், ஒருவன் வேலை செய்கிறானா அவனுடைய வேர்வை காய்ந்து போவதற்குள்ளதாக அவனுடைய கூலியை கொடுக்கணும். அதுதான் வேதம் சொல்லுது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நாளைக்கு வா, பார்த்துருப்பீங்களா, நாளைக்கு வா, சனிக்கிழமை கொடுக்குறேன் வா அப்படின்வாங்க. அவன் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பான், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், எவ்வளவு வாஞ்சியோடு இருப்பான். கொடுக்குற நேரம் வரும்போது நீ ரெண்டு நாள் லேட்டாக வந்துட்ட, அதனால் நான் பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்வான். அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீ ரெண்டு நாள் லேட்டாக வந்த, நீ அது செஞ்ச இது செஞ்ச, நீ அதை உடைச்ச இது உடைச்சன்னுவாங்க. ஆனால் அந்த ஒரு கணக்குக்காக அவர்கள் ரொம்ப ஏக்கமாக இருப்பாங்க. இந்த அந்நியாயத்தை கர்த்தர் பொறுக்கவே மாட்டான், இந்த அந்நியாயத்தை தேவன் பொறுக்கவே மாட்டான். ஆகவே இந்த நாளில் நான் அவங்க சொல்கிறேன், அந்நியாயம் பண்ணாதீங்க. பேச்சில் அந்நியாயம், விற்கிற வாங்குகிற விஷயத்தில் அந்நியாயம், உங்களுடைய அளவில் அந்நியாயம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணாமல் இருந்தால் நீங்கள் க்ஷேமமாக இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு ராஜாவாக இருப்பார். பொய் பேசாமல் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு ராஜாவாக இருப்பார். வஞ்சக நாவு இல்லாமல் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு ராஜாவாக இருப்பார். ராஜாவாக இருந்தால் உங்களை யாருமே பயமுறுத்த மாட்டாங்க, நிம்மதியாக சாப்பிட்டு தூங்குவீங்க, உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு தீங்கு வராது, உங்களுடைய பாதுகாப்பிற்கு தீங்கு வராது, உங்களுடைய வாழ்க்கைக்கு தீங்கு வராது. கர்த்தர் உங்களுக்கு ராஜாவாக இருந்து வழி நடத்துவாராக. எல்லோரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. நாம் எல்லாருமாக எழுந்து நின்று இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் வேண்டுகொள்ள போகிறோம். உண்மையாகவே இந்த வாக்குத்தத்தை நீங்கள் கையில் பிடித்து கொள்ளுங்கள். நான் இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த நிமிஷத்திலிருந்து நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு நிமிஷம் ஜெபிக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜா என் நடுவில் இருப்பாராக. நான் தீங்கை காணாமல் சுகித்திருக்க தேவன் கிருபை கொடுப்பாராக. இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், உங்கள் வாழ்க்கையில நான் ராஜாவாக இருக்க எனக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களா என்று கேட்கிறார்.
இனிமேல் நீங்கள் தீங்கை காணாமல் சுகமாய் இருக்கும்படியான ஒரு ஜீவனத்தை உங்களுக்கு தர நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் நான் உங்கள் வாழ்க்கையிலே ராஜாவாய் இருக்க வேண்டும். நான் ராஜாவாக இருக்க உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்களா? அநியாயம் செய்யாமல் இருப்பீர்களா? பொய் பேசாமல் இருப்பீர்களா? வஞ்சக நாவில்லாமல் இருப்பீர்களா? அப்படி இருந்தால் நான் உங்களுக்கு ராஜாவாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். நான் ராஜாவாக இருந்தால் இனிமேல் உங்களை யாருமே பயமுறுத்த முடியாது. நான் ராஜாவாக இருந்தால் நீங்கள் நிம்மதியாக பசித்து சாப்பிட்டு தூங்குவீர்கள். நான் ராஜாவாக இருந்தால் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தீங்கு வராது, உங்களுடைய பாதுகாப்பிற்கு தீங்கு வராது, உங்களுடைய உயிருக்கு சேதம் வராது. நான் எல்லா தீங்கிலிருந்தும் உங்களை ரட்சிப்பேன், உங்களை பாதுகாப்பேன். இந்த நேரத்தில் நாம் எல்லாருமாக கண்களை மூடி ஆண்டவரே நீர் எங்களுக்கு ராஜாவாய் இருப்பீராக என்று கேட்போமா? எல்லாருமாக கேளுங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு ராஜாவாய் இருப்பீராக, எங்கள் வாழ்க்கைக்கு ராஜாவாய் இருப்பீராக. நீர் எங்களுக்கு ராஜாவாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, ஒரு வெறும் பேச்சுக்காக அல்ல, நான் உலமார கேட்கிறேன், என்னை நான் மாற்றிக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறேன். நான் உண்மை மனதார வருந்து கேட்டுக்கொள்கிறேன், என் வாழ்க்கைக்கு நீ ராஜாவா இருப்பீரா? என் வாழ்க்கைக்கு நீ ராஜாவா இருப்பீரா? என் வாழ்க்கைக்கு ராஜாவா இருப்பீரா? நீர் எனக்கு ராஜாவா இருந்தால் என் தேவைகள் சந்திக்கப்படும். நீர் எனக்கு ராஜாவா இருந்தால் எல்லா தீங்கும் எனக்கு ஆண்டவரே மாறும். ஆண்டவரே எனக்கு ராஜாவாயிரும் என்று சொல்லி நாம் எல்லாருமாக கண்களை மூடி தேவ சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுவோம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறே. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறே. நன்மைகள் நினைக்கிறே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய், திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய். அன்பிற்காக
நாமிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினே. விசுவாசத்தோடு சொல்லுங்க. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனப்பண்ணினே. இயேசுவே அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன் நான் செலுத்திடுவே ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதை ரட்சிப்பை உயர்த்திடுவே. நன்மைகள் நினைக்கிறே இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறே நன்மைகள் நினைக்கிறே. என் வாழ்க்கையிலே நீர் இருப்பீராக, எனக்கு ராஜாவாய் இருப்பீராக,
நீர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவா இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவில்லையே. அசாத்தியமான காரியங்கள் அவர்கள் சந்தித்தார்களே, அவர்கள் அதை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்களே. எங்கள் வாழ்க்கையில நீ ராஜாவா இருப்பீரா? நீ ராஜாவா இருந்தால் நாங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நீ ராஜாவா இருந்தால் நாங்கள் நிம்மதியாக சாப்பிட்டு படுத்து உறங்குவோம். நீ ராஜாவா இருந்தால் எங்களுக்கு எந்த தீங்கும் வராதப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில ராஜாவா இருக்கும்படி நாங்கள் அநியாயம் செய்ய மாட்டோம், நாங்கள் பொய் பேச மாட்டோம், வஞ்சக வார்த்தைகள் உதடுகள் எங்களுக்கு இருக்காது என்று தீர்மானம் எடுக்கிறவர்கள் உங்களுடைய கரங்களை வானத்தில் நேராக உயர்த்து. இந்த ஒரு மென்மையான அனுபவம் அவர் நமக்கு ராஜாவா இருக்கும். செப்பனையா 3:15 உங்களுக்கு சொந்தமா இருக்க வேண்டும் என்ற ஊழியனாக நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை உங்களுக்கு அது வாய்க்க செய்வாரா? இந்த 3:15 உங்களுக்கு சொந்தமாவதாக. அவர் உங்களுக்கு ராஜாவாயிருந்து தீங்கு காணாமல் உங்களை வழி நடத்துவாராக. உங்கள் கரங்களை நான் காண்கின்றேன். யாரா இருக்கிறீங்களா? சாமங்கள் நமக்காக ஜெபம் பண்ணுவார். எல்லாரும் கரங்களை உயர்த்தின வண்ணமாக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜபிப்பதற்கு முன்பாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோப்பிலே ஒன்று சொல்லுகிறது, கேட்கிறதுக்கு நீங்கள் தீவிரமாக இருங்க, பேசுவதற்கு பொறுமையாக இருங்க, கோபப்படுவதற்கு தாமதமாக இருங்க. இந்த காலவெளியிலே நம்மளோடு கூட ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் நியாயம் இல்லையோ, அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அநியாயம். நம்ம மனசாட்சி ஒரு காரியத்தை செய்யும்போது இது தப்பு, அதை நம்ம செய்யக்கூடாது. இனி அந்த உணர்வு நமக்கு வருதோ அது அநியாயம். ஆனால் அதை மீறி நம்ம செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு ராஜாவாக இருக்க மாட்டார். ராஜாவாய் நான் இருந்தா உங்கள் வாழ்க்கையில் தீங்கே இருக்காதுன்னு ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எடுக்கிற தீர்மானத்தை வச்சு தான் கர்த்தர், நீங்கள் என்னை தேடினா நான் உங்கள் கூட இருப்பேன், நீங்கள் என்னை விட்டுட்டீங்கன்னா நான் உங்களை விட்டுடுவேன்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம எடுக்கிற முடிவு தான், ஆண்டவரே நீங்கள் என்னை ஆள வேண்டாம் ஆண்டவரே, என் குடும்பத்தை நீங்கள் ஆளுகை செய்யணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீங்கள் ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் ராஜாவாக இருக்கணும்னா எங்களுக்கு 3 தகுதிகள் வேணும்னு சொன்னீங்களப்பா. ஹல்லேலூயா. அநியாயம் செய்யாத ஒரு வாழ்க்கை தாரையா. இதுவரைக்கும் நாங்கள் அநியாயம் செஞ்சுருக்கிறோம், இதையெல்லாம் எங்களுக்கு மன்னியும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதையில் தெரியுங்கய்யா, நாங்கள் யாரையுமே நியாயம் தீர்க்க முடியாதப்பா. எங்கள் நியாயம் என்ன, எங்கள் அநியாயம் என்ன, மற்றவங்களுக்கு நாங்கள் அநியாயம் செஞ்சுருக்கிறோம், எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஒரு சின்ன ரூபாக்காக, ஒரு சின்ன இடத்திற்காக, ஒரு சின்ன லாபத்திற்காக எவ்வளோ பெரிய பொய்யை நாங்கள் பேசியிருக்கிறோம் ஐயா. சில இடங்களிலே கிறிஸ்டியனே கிடையாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோமே. எத்தனை கவர்மெண்ட்டில் எங்களுக்கு கிடைக்கிற லாபத்துக்காக நாங்கள் கிறிஸ்டின் கிடையாது, நாங்கள் இந்து அப்படின்னு நாங்கள் பொய் சொல்லியிருக்கிறோமே. எத்தனை பொய் சொல்லியிருக்கிறோம் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு வாழ்க்கையில், நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதில் எவ்வளோ பொய் சொல்லியிருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பொய் சொல்லுகிறவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிற பிசாசுக்கு சொந்தம் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. பொய் பேசுனீங்கன்னா எங்கள் கூட நீங்கள் இருக்க மாட்டீங்களேப்பா. பொய் பேசுனா எங்கள் கூட இருக்க மாட்டீங்களே. வஞ்சகம் பேசியிருக்கிறோமே, உண்மை தெரியாமல், எதுவுமே தெரியாமல் எத்தனை பேர் கொடுத்து நாங்கள் பேசியிருக்கிறோம் ஐயா. எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களை ராஜாவாக இருக்குன்னு நாங்கள் விரும்புகிறோம். இன்னைக்கு இந்த 3 தவறுகளையும், அநியாயம் செய்வதை ஆண்டவரே, பொய் பேசாதிருங்கள், வஞ்சகம் பேசாதிருங்கள் என்ற வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு எச்சரித்துகிற வேதம் சொல்லுகிறதப்பா. காது உள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் ஐயா. ஆவியானவர் சொல்லி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த சபையில் வைத்து எங்களோடு கூட ஒவ்வொரு வாரமும் பேசி கொண்டிருக்கிறீங்க. அதுக்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ,
ஆண்டவரே காதுள்ளவன் யார் கேக்குறாங்களோ நிச்சயமா அவங்க வாழ்க்கையில நீங்க ராஜாவா இருப்பீங்கப்பா, ராஜாவா இருப்பீங்கப்பா. ராஜாவா இருந்தா அந்த வாழ்க்கையே மாறிடும், குடும்பம் மாறிடும், ஆசீர்வாதங்கள் தேடி வரும். ஆண்டவரே, ஆண்டவரே, தேவனே, நாங்கள் அப்படி தேவனே நியாயம் செய்தால், நாங்கள் பொய் பேசாமல் இருந்தால், வஞ்சகம் பேசாமல் இருந்தால், எங்களை பாதுகாப்பதற்கு ஆண்டவரே நீ உண்மை உள்ளவராக இருக்கிறீங்க. எங்கள் ஜீவனை பாதுகாப்பதற்கு நீங்கள் உண்மை உள்ளவராக இருக்கீங்க. எங்க பணத்தை பாதுகாப்பதற்கு, எங்க ஆசீர்வாதங்களை பாதுகாப்பதற்கு ஆண்டவரே ஒரு மாசம் முழுவதும் கஷ்டப்பட்டு வாங்குற சம்பளத்தை கூட நீங்க பாதுகாப்பீங்க. ஆண்டவரே, அநியாயமா நாங்க செலவு பண்ண மாட்டோம். ஆண்டவரே, அநியாயமா டாக்டருக்கு நாங்க கொடுக்க மாட்டோம். ஆண்டவரே, அநியாயமா வட்டி கொடுக்க மாட்டோம். ஆண்டவரே, சாபமான காரியங்களுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம். வருமானத்தை, எங்க ஆசீர்வாதத்தை நீங்க பாதுகாப்பீங்க. அது தீங்கு ஒரு நாள் அணுகாத ஆண்டவரே. எங்களுடைய பாதுகாப்பு, எங்களை போக்கையும் வருகையும், எங்களுடைய பிரயாணங்கள், எங்களுடைய சரீரத்தினுடைய சுகம் எங்கள் பலவீனத்தில் நாங்கள் ஆண்டவரே மடிந்து போவதில்லை. அப்பா, ஒரு ரூபா கூட நாங்கள் வேஸ்டா செலவு பண்ண விடமாட்டீங்க. ஆண்டவரே, நீங்க எங்க வாழ்க்கிற ராஜாவா இருந்தீங்கன்னா, ராஜாவா இருந்தீங்கன்னா, ஒரு ஒரு ரூபாவையும் எங்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுக்க ஐயா, நிம்மதியான ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து எங்களை அதிசயமா நடத்தி வந்த தேவனை நாங்கள் துதிப்போம். ஆண்டவரே, எங்கள் பாதுகாவல நீர். ஆண்டவரே, எங்களுக்கு எந்த தீங்கு அணுகாம எங்களை பாதுகாப்பதற்கு நீங்க போதுமானவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய வசனத்தை எங்களுக்கு முன்னால நீங்க வச்சிருக்கீங்க. நாங்க அதை செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணா நீங்க எங்க வாழ்க்கையில் ராஜாவா இருப்பீங்க. ஆண்டவரே, ஆனால் நாங்க சொல்றோம் ஐயா, நீங்க எங்க வாழ்க்கைக்கு ராஜாவா இருங்க. ஆண்டவரே, அநியாயமா இதுவரைக்கும் நாங்க செஞ்சிருக்கிறோம், அதை மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, இனி நாங்க அநியாயம் செய்ய மாட்டோம். ஆண்டவரே, அப்படி சொல்றதுனால்தான் கையை உயர்த்தி நிக்கிறோம். ஆண்டவரே, நாங்க போய் பேச மாட்டோம். ஆண்டவரே, அது எங்களுக்கு நஷ்டமா வந்தா கூட நாங்க போய் பேச மாட்டோம். ஆண்டவரே, எங்கள் கர்த்தர் எங்களுக்கு ராஜாவா இருக்குது மாத்திரம்தான் எங்களுக்கு முக்கியம். ஆண்டவரே, நாங்கள் வஞ்சகம் பேச மாட்டோம். உண்மை இருந்தால் இறை தெரியாத காரியங்களை கூட நாங்கள் யாரு குறித்தும் பேசுவோம். பேசுகிறதுல பொறுமை எங்களுக்கு தாரியா, எங்கள் நாவை அடக்கு எங்களுக்கு கிருபை தாரும், எங்கள் உதடுகளின் மாசலை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நாவுக்கு காவல் வையும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, அநியாயமாக யாரு குறித்து நாங்கள் பேசக்கூடாது. எங்கள் வீட்டு சொந்தக்காரங்களாக இருந்தாலும், எங்கள் பிள்ளைகள் ஆனாலும், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும், ஒரு காரியத்தை நாங்கள் தெரிஞ்சிக்காம யாரு குறித்து நாங்கள் பேசாது, ஒருவர் குறித்தும் ஒருவருக்கு விரோதமாய் பேசாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. புறம் கூறாது இருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதப்பா. புறம் கூறக்கூடாதையா, பொய் சொல்லக்கூடாதப்பா, வஞ்சகமா இருக்கக்கூடாதப்பா. அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க எங்க வாழ்க்கையில ராஜாவா இருப்ப நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவே, எங்களுக்கு ராஜாவா நீங்க வேண்டும். ஆண்டவரே, எங்க குடும்பத்தை நீங்க ஆளுகை செய்யணும், எங்க பிள்ளைகளை நீங்க ஆளுகை செய்யணும், எங்க வாழ்க்கையை நீங்க ஆளுகை செய்யணும். ஆண்டவரே, உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். நீர் ஒருவரே எங்களுக்கு ராஜாவா இருப்பீராக. நீர் ஒருவரே எங்களுக்கு ராஜாவா இருந்து, கர்த்தராய் இருந்து எங்களை ஆளுகை செய்யும். ஆண்டவரே, ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு தேசத்திலே ஒரு ராஜா ஆளுகை செஞ்சா ஆண்டவரே, அந்த தேசத்தின் மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. எங்க வாழ்க்கையில் நாங்கள் இழந்து போன சந்தோஷம், இழந்து போன பாதுகாப்பு, இழந்து போன திருப்தி உள்ள வாழ்க்கை எங்களை திரும்ப எங்களுக்கு தாரு. ஆண்டவரே, நீங்க இனிமே எங்களை ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்களே எங்களை ஆளுகை செய்வதை விட்டுவிட்டு கர்த்தராகிய இஸ்ரவேலின் ராஜா எங்கள் வாழ்க்கையிலே ஆளுகை செய்வீராக, ஆளுவீராக. நீர் எங்கள் வாழ்க்கை ராஜாவா இருப்பீராக. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்தும் ஆசீர்வதியும் கரங்களை உயர்த்தி நின்ற ஒவ்வொருவருக்கு ஆட்சேபிக்கிறோம். இந்த தீர்மானத்தோடு பொய் சொல்லாமல், அநியாயம் செய்யாமல், வஞ்சக பேசாமல் இருப்பதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாக தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சமாதானமும் குடிவந்திருக்கிற நம் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்களோடும், விசேஷமாக இந்த நாளில் தீர்மானம் எடுத்தவர்களோடும், இன்றும் என்றும் என்றென்றும் இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா.